ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும். அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா? தமிழ்நாடு ஆளுநர் குறித்து குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியுள்ள நிலையில் தமிழக அரசியல் தலைவர்கள் கூறும் கருத்துக்களை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் பெரிய பொறுப்பில் இருக்கிறவர். அவர் விரும்புகிறவரை தான் ஒருவர் ஆளுநராக நீடிக்க முடியும். நியமிப்பதும் அவர்தான், திரும்ப பெறுவதும் அவர்தான் என்ற வகையில் அவரை திரும்ப பெற வேண்டியது அவசியம் என்ற எங்கள் கவலையை நீங்களே நியாயத்தின் அடிப்படையில் முடிவெடுங்கள் என்று குடியரசுத் தலைவருக்கு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். அவர் நல்ல முடிவெடுத்து இந்திய நாட்டின் ஜனநாயக மாண்பையும் அரசியல் சட்டத்தினுடைய கோட்பாட்டையும் காப்பாற்றுவார் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆளுநரின் ஒவ்வொரு நடவடிக்கையையும் அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியலாக்கக்கூடாது, அது தவிர்க்கப்பட வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு எழுதியிருக்கிற கடிதம் அதைத்தான் எதிரொலிக்கிறது. குடியரசுத் தலைவர் உடனடியாக ஒரு முடிவெடுத்து இந்த ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் தமிழக காங்கிரசினுடைய கருத்து. தமிழக முதலமைச்சர் அதைத்தான் மையமாக சொல்லியிருக்கிறார். அவர்கள் அவ்வாறு அவரை திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் ஆளுநர் எதிலும் பங்கெடுக்க முடியாத ஒரு அரசாக இது போய்விடும். அது ஆளுநர் பதவிக்கு அழகல்ல, அவர் மிகுந்த சிரமங்களுக்கு உட்படுவார் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏராளமான சட்ட மசோதாக்கள் இன்னும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் அவர் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான சான்றுகள். எனவே முதல்வருடைய கடிதத்திற்கு குடியரசுத் தலைவர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம், எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எந்த மதிப்பும் அளிக்காமல் தொடர்ச்சியாக அவர் இஷ்டத்துக்கு இங்கு இருக்கிற தமிழ் பிரச்சனைகளை தூக்குவது, நிதிநிலை அறிக்கையில் இல்லாததை கவர் உரையிலே வாசிப்பது, ஐஏஎஸ் அதிகாரிகளை அழைத்து ஆய்வு செய்வது, தன்னிச்சையாக வைஸ் சான்சலர்களை நியமிப்பது, இதெல்லாம் சட்டவிரோதமானது, சட்டத்திற்கு புறம்பானது. இந்த நடவடிக்கைகளுக்காகவே ஆளுநர் மீது உடனடியாக ஜனாதிபதி அவர்கள் கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ளலாம். அரசியலுக்குள் நுழைய நாங்கள் விரும்பவில்லை. ஆனாலும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது, எங்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படுகிறது. அந்த கோணத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது இதற்கு ஒரு சுமூக தீர்வு வேண்டும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட விட வேண்டும். இந்த விஷயத்திலே இதுதான் எங்களுடைய கோரிக்கை. மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. ஆடி ஷாப்பிங்ல சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் வேற மாதிரி ஃப்ரெஷ் ப்ராடக்ட்டுக்கு தள்ளுபடி.